So exercise 3.9 question number 1 triangle ABC ல இந்த இது கொடுத்திருக்கு. We have to prove that A square, B square, C square are in AP arithmetic progression proof பண்ணனும். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. AP அப்படின்னா என்ன கண்டிஷன்? சப்போஸ் இஃப் A, B, C ஆர் இன் AP, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருந்தால் நம்ம கண்டிஷன் என்ன? 2B ஈக்குவல் டு A பிளஸ் C. இந்த கண்டிஷன் வந்து நமக்கு தெரியும். இது வந்து பை கண்டிஷன். இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ தட் இப்போ என்ன பண்ணிக்கலாம்? கன்சிடர் சைன் ஏ பை சைன் சி ஈக்குவல் டு சைன் ஏ மைனஸ் பி பை சைன் பி மைனஸ் சி. இப்போ சைன் ஏக்கு பதிலாக இப்போ நான் பி பிளஸ் சின்னு எழுதுறேன். சைன் சிக்கு பதிலாக ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதுறேன். எதனால இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா சைன் பி மைனஸ் சி. ஒய் ஆர் சேஞ்சிங் சைன் ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சின்னு ட்ரையாங்கிளில் நமக்கு என்ன தெரியும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆஃப் பி பிளஸ் சி. தேர்ஃபோர் டேக்கிங் சைன் ஆன் போத் சைட் சைன் ஏ ஈக்குவல் டு சைன் ஆஃப் 180 மைனஸ் பி பிளஸ் சி. அப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா வேதா இல்லையா? ஸோ சைன் ஆஃப் பி பிளஸ் சி இந்த இடத்துல சைன் ஏ. ஸோ யூசிங் இட் யூ ஆர் ரைட்டிங் தி ஸ்டெப். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சாரி சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ரெண்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். தென் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஈக்குவல் டு இந்த போட்டுருக்க சைன் ஆஃப் பி பிளஸ் சி தென் சைன் ஆஃப் பி மைனஸ் சி. அப்போ வீணும் சைன் சம் சைன் டிஃப்ரென்ஸ் இது நம்ம ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இது வந்து பை ஃபார்முலா ஈக்குவல் டு இங்கேயும் சைன் சம் சைன் டிஃப்ரென்ஸ். ஸோ சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு. இப்போ இதுக்கு ஏதோ ஒரு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஏபிசி எல்லாம் வேணும் இல்லையா? இதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ வி நோ சைன் ஃபார்முலா பை சைன் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இல்லையா? இது அப்படியே ரெட்டி ப்ரோக்கில் பண்ண தொடர்ந்து நம்ம சமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைன் ஏ பை ஏ ஈக்குவல் டு சைன் பி பை பி ஈக்குவல் டு சைன் சி பை சி ஈக்குவல் டு இது 1/k எழுதுவோம். இந்த 1/k சம் கேபிட்டல் கே அப்படின்னு சொல்லி படிச்சுக்கலாம். பெருசோ ஒரு இருக்கு இல்லை வேறு லெட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ சைன் ஏ இந்த வந்து சம் சின்னு வச்சுக்கேன் வச்சுட்டு நம்ம 1/3 வரும் இல்லையா? ஸோ 1/3 ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு ஏ கே இது இது என்ன பண்ணிக்கிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ சைன் பி ஈக்குவல் டு பி கே தென் சைன் சி ஈக்குவல் டு சி கே. இப்போ இந்த சைன் ஏ அப்படிங்கிறதுல இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை ஒன்று வச்சுட்டு ஸோ ஒன்னுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம்? சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் கே ஸ்கொயர் சைன் ஏ அதுனா சைன் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கே ஸ்கொயர் இதில் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? பி ஸ்கொயர் கே ஸ்கொயர் தென் மைனஸ் சி ஸ்கொயர் கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டி டூ இது வந்து டி ஒன் இது டி டூ இது டி டூ இங்கே டி த்ரீ ஏபின்னா எப்படி தான் வரும்?
C2 minus C1 equal to T3 minus T2. இது நம்ம திருப்பி கூட எழுதிப்போம் இல்லையா. ஸோ T2 minus அப்படி சைன் சேஞ்ச் பண்ணுறோம் ஈக்குவல் டு T3 minus T2 அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இம்ப்ளை நமக்கு எது T2 தான் செகண்ட் இருக்கு. அப்போ இது இந்த அப்படியே அந்த உங்க பண்ணி என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிடுமா. ஸோ A2 K2 மைனஸ் இது சைன் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஆயிடும். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எழுதுறேன். இது நீ அது எழுதணும் நிறைய வந்து ஸ்டெப் வரணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்த சைடு பண்ணுவேன்னா ப்ளஸ் ஆயிடுமா. அப்போ ரெண்டு B2 K2 அப்படிங்கிறது. ஸோ சம் ஓவர் வெளியில் என்ன கண்டிஷன் சொன்னா 2B ஈக்குவல் டு A+C அப்படின்னு வந்துன்னா இது இம்ப்ளை இட் இஸ் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லி சொல்றேன். தேர்ஃபோர் இட் இம்ப்ளைஸ் A2 எது நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த த்ரோ A2 என்ன பண்ணிக்கலாம் காமனாக கேன்சல் பண்ணிக்கலாம். பிகினிங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம் சரி பரவாயில்ல. ஸோ மிச்சம் என்ன இருக்கு A2 C2 ஈக்குவல் டு 2B2. இதை கூட என்ன ப்ராப்பராக எழுதணும்னா திருப்பி எழுதிக்க 2B2 ஈக்குவல் டு A2 + C2 தேர்ஃபோர் பை கண்டிஷன் ஏபியினுடைய கண்டிஷன் படி இம்ப்ளைஸ் A2 B2 C2 ஆர் இன் ஏபி தட் இஸ் கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கின்றது அப்படின்னு சொல்லி தேங்க்யூ.